பாரதியார் நடந்து போயிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தனை பாக்குறாரு. ரொம்ப கேவலமான ஒரு உடை, கேவலமான தோற்றம். நீங்கள இருந்தா என்ன பண்ணுவீங்க? வீணா போனவன், நம்ம போற இடத்துல குறுக்க வரானே, இப்படிதான் விலகி போய். அவர் அப்படி இல்லை, அவரை பார்த்தோன்னே வந்துட்டு ஏதோ டிஃப்ரெண்டாக இருக்கு. அந்த அருள் வழி வீசுது அவர் முகத்துல. ஒரு ஒரு ஞானம் அடைந்தவர்களை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் அவன் கண்ணை பார்த்தீங்கன்னா ஏதோ வசீகரமாக இருக்கும், ஈர்க்கும். அதான் இறை. அது வெளியே வந்துருச்சுன்னா தெரியும், பார்த்தோன்னே தெரியும் இறை வெளியே வந்துருச்சுன்னு. கண்ணை பார்த்தா 200% கண்டுபிடிச்சிடலாம் இவன் ஞானம் அடைஞ்சிட்டானா அடையிலையான். ஆனால் ஞானம் அடைஞ்சவன் தன் ஞானம் அடைஞ்சிட்டுன்னு ஒருபோதும் சொல்லிக்க மாட்டான். ஏன், நான் அப்படின்னாவே அகங்காரம் வந்துருச்சு. ஞானம்னா அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அடைந்து விட்டேன் அப்படின்னா எதையோ நீ அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இங்கே எதை எதை போய் யார் எதை போய் அடையிறது? அப்போ அந்த நானும் இருக்கக்கூடாது, ஞானம்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடாது, அடைந்து விட்டேன்ற டிசையரும் இருக்கக்கூடாது. டிசையர் அடைந்து விட்டேன்ன தூக்குங்க, ஞானம் ஆப்ஜெக்டை தூக்கிடுங்க, நான் ஈகோவை தூக்கிடுங்க. என்ன இருக்காங்க, நீங்களே ஒரு கேமை கிரியேட் பண்ணிக்கிறீங்க, இது அடைஞ்சாதான் சந்தோஷம்னு. அப்புறம் அதை அடைகிற வரைக்கும் உங்கள் எனர்ஜி பூரம் போகுது. அதை அடைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னோடனே ஒரு சந்தோஷம் வருது, அப்புறம் செத்து போயிடுறீங்க, அப்படித்தானே? இன்று இருக்கக்கூடிய கல்வி அனைத்தும் உங்களை ஆசையில் விளைவிக்கிறது, ஆசையில் ஆர்ப்பரிக்க வைக்கிறது, ஆசை அடைய தூண்டுகிறது, ஆசை பின்னாடியே ஓட வைக்கிறது. எந்த கல்வி ஆசையை அழிக்கின்றதோ அதுதான் உண்மையான கல்வி, அதுதான் இறை கல்வி. வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவ சமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 July 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யார் வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப் போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸோ அந்த வேலைகளெல்லாம் ரொம்ப குறைச்சிட்டேன். ஸோ வாழ்க்கைனா என்னான்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ வாழ்க்கை வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, இது வந்து ஆன்மீகனா என்னான்னு புரிய ஆரம்பிச்சிச்சு. வேலை மட்டும் நம்மளோட தொழில் இல்லை. ஸோ ஆன்மீகத்தில் போனால் தான் நம்மளால் எப்படி வந்து வாழ்க்கையில் வர முடியும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னையும் நான் மாற்ற ஆரம்பித்தேன். எனக்குள்ள உள்ள கோபங்கள் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ பிள்ளைங்கிட்டையும் சரி, கணவர்கிட்டையும் சரி, ரொம்ப கோபப்படுவேன், எதிர்த்து எச்சிருந்து பேசுவேன். ஸோ எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன். ஸோ என்னோடய ஒர்க்கர்ஸ் கூடயும் நான் அப்படி தான் இருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் மாறி இருக்கேன்னு எனக்குள்ளே வந்து தெரியுது, எனக்கே தெரியுது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது. தேடி சோறு நிந்தம் தின்று, அவர் பாருங்க என்ன ஸ்டைலாக எழுதுறாரு பாருங்க. அவருக்கு இந்த காலத்துக்கு வந்துட்டார், அவங்க ரொம்ப டீப்பாக ஒளின்னு பிடிச்சிட்டாங்க. இவர் பாருங்க, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை எனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் வில்வேன் என்று நினைத்தாயோ. என்ன அர்த்தங்க இதுக்கு? கேட்கும் போது ஆஹா, இவ்வளவு அற்புதமான கவிதையா இருக்கு, என்ன அர்த்தம் அதை சொல்லுங்க. பல பேர் பிரம்மாண்டத்திலேயே லாக் ஆகிறீங்க, அர்த்தத்துக்குள்ள போகணும், டீப்பா போயிடணும், அதை கட் டவுன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிடணும். தேடிச்சோறு நிதம் தின்று, சோத்துக்காக அங்கங்கே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள், தேடி சோறு நிதம் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி காசி பேசிட்டு, இவனை பற்றி அவன்கிட்ட பேசிட்டு, அவனை பற்றி இவன்கிட்ட பேசிட்டு, தேவையில்லாத ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, மூச்சை விட்டுட்டு, இளமையை விட்டுட்டு, ஆயுட்காலத்தை விட்டுட்டு, அதான் பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று, துன்பத்தில் அனுபவிச்சு துன்பத்தில் துவண்டு இந்த மனம் வாடி, ஒரு வீணாக போன ஒருத்தனாக மாறி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தி, இன்னொருத்தனை வேதனைப்படுத்தி, இன்னொருத்தனை துன்பப்படுத்தி, இன்னொருத்தனை அவன் வாழ்வாதாரத்தை அழிச்சு அவனை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி அப்படின்னா என்ன?
நரை கூடி நரை திரை மூப்பெல்லாம் வந்து கிழப்பருவ மெய்தி அப்படின்னா கிழவனா மாறிட்டீங்க, இல்லை கிழவியா மாறிட்டீங்க. இதே ஆட்டிடியூட்லேயே இப்போ நான் சொன்ன இந்த ஆட்டிடியூட்லேயே இது வரைக்கும் வந்துட்டீங்க. கொடுங்கூற்றுக்கிற எனப்பின் மாயம், அந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? கூற்றுவன்னா யாரு? யமன் அர்த்தம், சாவுன்னு அர்த்தம். கொடுங்கூற்றுக்கு அவர் ஒரே லைன்ல எழுதியிருப்பாரு, உங்களுக்கு பிரிச்சு சொல்ற கொடுங்கூற்றுக்கிற எனப்பின் மாயம், அது புரியாது உங்களுக்கு. கொடுங்கூற்றுக்கு கூட்டல் இறை எனப்பின் மாயும் அப்படின்னா கொடு இத்தனை கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து பிறரை காயப்படுத்தி இவ்வளோ துன்பப்படுத்தி நீ உருப்படாம அடுத்தவனையும் உருப்பட வைக்காம தேவையில்லாதெல்லாம் பேசி ஓ உயிரையும் அழிச்சு இன்னொருத்த உயிரையும் அழிச்சு அதிலேயே வயசாகி திருந்த முடியாம என்னைக்கோ ஒரு நாள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து இப்படி செத்து போறியடான்னு சொல்லி கேவலமா நீ கேவலமான ஒரு பிறவியா கேவலமா சாகும்போது நான் சொல்லலைங்க, பாரதியார் சொல்லியிருக்கிறார். நீ திட்டுறதுன்னா அவரை தான் திட்டணும், நீ என்னை திட்டக்கூடாது. அவர் சொன்னதை உங்களுக்கு திருப்பி சொல்றேன், கொடுங்கூற்றுக்கிறையனப்பின் மாயம், அப்படிப்பட்ட ஒரு சாவு வரும்போது உன்னை உன்னால உன்னை பாதுகாத்துக்க முடியாது. யமன் வரும்போது மாயும் செத்து போயிருவ. கொடுங்கூற்றுக்கு இறை எனப்பின் மாயும், அந்த கூற்றுக்கு இறையா மாறுறீங்களா நீங்க? அவனை அவனுடைய உங்களை சாவடிக்கணும் அப்படின்ன கூடிய அந்த எண்ணத்துக்கு உங்க உடலும் உங்க மனமும் ஒரு இறையா மாறுதான். எப்படி எழுதியிருக்காரு பாருங்க, சாப்பாடா மாறுதான். உங்களுடைய இக்னோரன்ஸ், உங்களோட நெக்லிஜென்ஸ், நெக்லிஜென்ஸ்னா தெரியும்ல, நெக்லிஜென்ஸ்னா வாட் யூ சே, நெக்லிஜென்ஸ் உதாசீனப்படுத்துறது, கரெக்டான வேர்டு உதாசீனப்படுத்துறது. அப்படி உதாசீனப்படுத்தி உனது உயிர் பிரியும் போது பல வேடிக்கை மனிதரை போல் வில்லுவென்று நினைத்த, இப்படிலாம் சாகிறவன் நாசமா போனவன் என்னை என்னடா நினைச்சுனா அப்படி சாவும் நினைச்சிட்டியாடான்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் வந்து விட்டது எனக்கு, ஞான தெளிவு வந்து விட்டது. புண்ணிய செயல்களை செய்து அதுக்குண்டான கிரெடிட்ஸ் எடுத்துக்காம இறைவனின் அருளோடு இப்படி நான் சாக மாட்டேன், என் உடலை விட்டு உயிர் வெளியேறும் போது ஆனந்தமாக எனது உயிர் பிரியும் என்று பாரதியார் எழுதுகிறார். எதனால? ஒளியை பார்த்ததனால். பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா ஞானியா கவிஞனா, கரெக்டாக சொல்லணும், கவிஞனா ஞானியா? பாரதியார் எப்படி சொல்றீங்க ஞானின்னு? அவரை பாடல் எழுதுனா ஞானியா? இப்போ மதன் கார்கி ஞானியா, வைரமுத்து ஞானியா? நான் ஞானி இல்லைங்கிறேன், நீ என்ன சொல்றீங்க? எத்தனை பேர் ஞானின்றீங்க? கை தூக்குங்க. பாரதியார் ஞானி தான்றவங்க எத்தனை பேர்? இப்போ பாரதியார் மேலேயே டவுட் வந்துருச்சு. முதலில் கவிஞனாக இருந்தார், அதற்கப்புறம் ஒரு குரு கிட்ட உபதேசம் கிடைத்ததுக்கப்புறம் ஞானியாக மாறிவிட்டார். அது என்னங்க ஞானி? கவிஞனுக்கும் ஞானிக்கும் என்னங்க வித்தியாசம்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க, இல்லாட்டினா பைத்தியம் பிடிச்சிரும் உங்களுக்கு. கவிஞன் என்பவன் புகழை சேர்த்து கொள்ள முயற்சி பண்ணுறவன், ஞானி என்பவன் அடைந்த புகழை இழக்க துணிந்தவன். இதுதான் கவிஞனுக்கு ஞானிக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். கற்றுக்கொண்டா என்றால் அறிவு, கற்றுக்கொண்டதை மறந்தா என்றால் ஞானம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு யோசிச்சுக்கணும். இப்போ ஞானம் அடையணும்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு? கற்றுக்கிட்டதை பூரா இதெல்லாம் பொய்ன்னு அழிக்கணும். எப்படி அழிப்பீங்க? பாரதியார் எப்போ கவிஞனாக இருந்து ஞானியாக மாறினார் அது தெரியுமா உங்களுக்கு? இருக்கு, எல்லாத்துக்கும் கனெக்ட் இருக்கு, சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியலைன்னா புரியாது. பாரதியார்னா ஏதோ பெரிய தெய்வ பிறவி, முகமது நபினா ஏதோ பெரிய தெய்வ பிறவி, அவங்களாம் தெய்வ பிறவினா அப்போ நீங்கள் யாரு? சாதாரண மனிதன், மனிதனாக இருந்து அந்த நிலையை அடைஞ்சவங்க, சூப்பர் நேச்சுரலாக மாறினவங்க. நவ் யூ ஆர் நேச்சுரலி சூப்பர், நவ் யூ ஹாவ் டு பிகம் சூப்பர் நேச்சுரல். நேச்சுரலி சூப்பர்வாக இருக்கணுமா, சூப்பர் நேச்சுரலாக இருக்கணுமா? ரெண்டுமாவும் இருக்கணும், நேச்சுரலியும் சூப்பர்வாகவும் இருக்கணும், சூப்பர் நேச்சுரலாகவும் இருக்கணும். இது என்ன சொல்லுது அப்படின்னா, பாரதியார் நடந்து போயிட்டே இருக்கிறாரு, திடீர்னு ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தனை பார்க்குறாரு. ரொம்ப கேவலமான ஒரு உடை, கேவலமான தோற்றம். நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? வீணாக போனவன், நம்ம போகிற இடத்துல குறுக்க வரானே, இப்படி தான் விலகி போய். அவர் அப்படி இல்லை, அவரை பார்த்தோன்னே வந்துட்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, அந்த அருள் ஒளி வீசுது அவர் முகத்தில். ஒரு ஒரு ஞானம் அடைந்தவர்களை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள், அவங்க கண்ணை பார்த்தீங்கன்னா ஏதோ வசீகரமாக இருக்கும், ஈர்க்கும். அழகில் ஈர்க்கிறது வேற, என்னமோ இருக்குங்க அந்த கண்ணில். அந்த என்னமோன்றது என்ன? அதான் இறை,
அது வெளியே வந்துருச்சுன்னா தெரியும், பார்த்தோன்னே தெரியும் உயிரை வெளியே வந்துருச்சுன்னு. கண்ணை பார்த்தா 200% கண்டுபிடிச்சிடலாம் இவன் ஞானம் அடைஞ்சிட்டானா அடையிலையான். ஆனால் ஞானம் அடைஞ்சவன் தன் ஞானம் அடைஞ்சிட்டுன்னு ஒருபோதும் சொல்லிக்க மாட்டான். ஏன், நான் அப்படின்னாவே அகங்காரம் வந்துருச்சு. ஞானம்னா அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அடைந்து விட்டேன் அப்படின்னா எதையோ நீ அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இங்கே எதை எதை போய் யாரு எதை போய் அடையிறது? அப்போ அந்த நானும் இருக்கக்கூடாது, ஞானம்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடாது, அடைந்து விட்டேன்ற டிசையரும் இருக்கக்கூடாது. டிசையர் அடைந்து விட்டேன் தூக்குங்க, ஞானம் ஆப்ஜெக்டை தூக்கிடுங்க, நான் ஈகோவை தூக்கிடுங்க, என்ன இருக்காங்க? நத்திங். நீங்களே ஒரு கேமை கிரியேட் பண்ணிக்கிறீங்க, இது அடைஞ்சாதான் சந்தோஷம்னு. அப்புறம் அதை அடைகிற வரைக்கும் உங்கள் எனர்ஜி பூரா போகுது, அதை அடைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னோடனே ஒரு சந்தோஷம் வருது, அப்புறம் செத்து போயிடுறீங்க. அப்படித்தானே அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாரு, இவன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கானே, இவன்ட்டு ஏதோ ஸ்பெஷலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறார். அவன் தான் ஞானியாச்சு, அவன் பின்னாடி துரத்திட்டு வரான்றது கூட தெரியாதா? ஓடுறாரு அவர், இவர் விடுவாரா நம்மால், பின்னாடியே ஓடுறாரு. லெஃப்ட்டு போகிறார், ரைட்டு போகிறார், அங்கே போகிறார், இங்கே போகிறார். கடைசியில் ஒரு முட்டு சந்தில் போய் அந்த ஆள் சிக்கிக்கிட்டாப்புல. ஞானி எப்படியும் முட்டு சந்தில் போய் சிக்கினாருன்னு கேட்கக்கூடாது. ஸ்கெட்சே அதுதான், இவர் ஓடுற மாதிரி ஓடணும். நான் தான் சொல்கிறேனே, பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு எதிரே நின்று சிரிப்பவனும் அவனே. பிள்ளையை கிள்றது அவன் தான், தொட்டில ஆட்டுறது அவன் தான், பிள்ளை யாரு? அது எடுத்து விட்டுக்காரன் அது யாரு? அதுவும் அவன் தான். சிரிக்கிறது அவன் கிறுக்கம் பாரு, அவனே கிள்ளி விட்டு அவனே தொட்டில ஆட்டி விட்டு கடைசியில் அவனே சிரி. அது அப்படித்தான், இது அப்படித்தான், இந்த ஸ்கெட்ச் அப்படித்தான் இருக்கு, அது அப்படித்தான் இருக்கிறதுங்கிறார். இது ஏங்க இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லி காக்காவோட சம்பந்தப்பட்ட தொடர்பு ஒருத்தர் இருக்கிறார். யார் அந்த சித்தர் பேர் என்ன? வெரி குட், காக பூஜன்டர். யார் சொன்னது? கிளாப் பண்ணுங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், இது ஏங்க இப்படியே நடந்துகிட்டு இருக்கு, இதே மாதிரி நான் அதை அனுபவிக்கிறேன், இவங்க இதை அனுபவிக்கிறாங்க, பிறந்து பிறந்து இருக்குது. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரே பதில் தான், அது அப்படித்தான் இருக்கிறது, அதை விட்டுருங்க, கேட்காதீங்கன்றார். அப்படின்னா என்ன? அதை கொஸ்டினே பண்ண முடியாதுங்கிற, நீங்க அதை கொஸ்டின் பண்றதுக்கு பதிலாக உருப்படுறது எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு அந்த கேள்வி வராது. அப்போ முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிறாரு. முட்டு சந்தில் போய் மாட்டின உடனே அங்க ஒரு கிணறு இருக்கு. பாரதியார் வந்து நின்றுட்டார், முன்னாடி வந்து நிக்கிறார், நின்று பாக்குறாரு. ஏன் என்னை பார்த்தோன்னே ஓடுறீங்க? அவர் எதுவுமே பேசல. நான் உங்களுக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எதுவும் பேசல, அப்படியே அவரே பாக்குறாரு. இப்போ உங்களுக்கு நான் எத்தனை நேரம் ஞான உபதேசம் பண்ணுறேன்? காலையில் 8 மணிலிருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும். எத்தனை ஹார்ஸ்? 12 ஹார்ஸ். பாரதியாருக்கு எப்படி ஞானம் கிடச்சுன்னு சொல்கிற பாரு, என்னென்னமோ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்கள்கிட்ட நான் ஏதோ கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லியே தரமாட்டீங்க? சொல்லி கொடுங்க, எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க அப்படியே பார்க்குறாரு. எதுவுமே பேசலை. தயவு செய்து சொல்லி கொடுங்கன்னு சொல்லி பணிவுக்கு வருகிறார் அவர். அதுக்கப்புறம் தான் உபதேசமே கொடுக்குறாரு. எப்படி தெரியுமா உபதேசம் கொடுக்குறாரு? நின்றுட்டுருக்கிறாரு, அவர் கண்ணையே பார்க்குறாரு. ஸ்ட்ரெயிட்டாக சூரியனை பார்க்கிறார், கிணற்றை பார்க்கிறார், கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை பார்க்குறார், சிரிக்கிறார். பாரதியார் முதல்ல அதே மாதிரி சூரியனை பார்க்குறாரு, கிணத்தை பார்க்குறாரு, உள்ளுக்குள்ளே பார்க்குறார். இறைவான்னு சொல்லி காலில் விழுந்துட்டார். புரிந்து கொண்டேன் மொத்தத்தையும். உங்களுக்கு இதில் என்ன புரிஞ்சு சொல்லுங்கள். அப்போ பாரதியார் எவ்வளோ தெளிவாக இருந்திருப்பார் நினச்சி பாருங்கள். ஏதோ ஒன்றை கற்றுக்கணும்னு நினைக்கிறியாடா, அது பெருசாக இருக்குது, அது அங்கே பிடிக்க முடியாது, நீ அங்கே போனேன்னா அழிஞ்சிருவேன், அது அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது. பட் அவ்வளோ பெருசு தெரிகிறத பாரு, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியில் பாரு, குட்டியூண்டு தெரியுது. நீ அதை பிடிக்கணும்னு நினைக்காத, இதை பிடிக்கணும்னு நினை. இதை பிடிச்சிட்ட அப்படின்னா தெளிந்த நீரில் எப்படி இறை அந்த சூரிய வெளிச்சம் தெரிகிறதோ அதுபோல் அண்டத்தில் உள்ளதை அண்டத்தில் தேடாதே, உன் பிண்டத்தில் தேடு, பிண்டத்தில் எப்போது நீ தேடி அதை அடைந்து விடுகிறாயோ உண்மையை கண்டுகொள்வேன் பார்த்தே உணர்த்திட்டு போறாரு. இப்போ நான் உங்களுக்கு இப்படியே 4-5 பொருளை பார்க்குறேன், என்ன உங்களால் உணர முடியும்? இப்போ நான் வெளியில் பார்க்குறேன்னா, ஓ லஞ்ச் பீரியட் வந்துருச்சு போல் அப்படிதான் நினைப்பீங்க. நீங்கள் இந்த பக்கம் கேமராமேனை பார்க்குறேன்னா என்ன நினைப்பீங்க? ஓ நம்ம பக்கம் கேமரா திரும்புது போல் அப்படிதான் நினைக்கிறீங்க. பாரதியாரோட ஞானம் எந்த அளவுக்கு இருந்தது பாருங்க, எவ்வளவு தெளிவாக இருந்தது பாருங்க, எவ்வளவு ஆற்றல் மிகுந்ததாக இருந்தது பாருங்க. எஸ் ஆர்னோ? அவர்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாழ்ந்த வாழ்க்கை எதுவுமே ஒன்றுமே இல்லை, கற்றுக்கொண்டது அனைத்தும் பொய், உண்டது அனைத்தும் மலம், படியாத படிப்பு தான் திருச்சிற்றம்பல கல்வி.
இன்று இருக்கக்கூடிய கல்வி அனைத்தும் உங்களை ஆசையில் விளைவிக்கிறது, ஆசையில் ஆர்ப்பரிக்க வைக்கிறது, ஆசை அடைய தூண்டுகிறது, ஆசை பின்னாடியே ஓட வைக்கிறது. எந்த கல்வி ஆசையை அழிக்கின்றதோ அதுதான் உண்மையான கல்வி, அதுதான் இறை கல்வி. இப்ப ஆசையே படக்கூடாதா அப்படின்னு கேட்டா படலாம், தவறில்லை, ஆனால் பேராசையாக மாறிவிடக்கூடாது. ஒரு சில கட்டத்துல அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேறலைன்னா கூட பிடிச்சி வச்சுட்டு இருக்க கூடாது. இப்போதைக்கு இது நமக்கு விதிக்கப்படலை போலன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன், ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.